நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பச்சதாம் கல்பவருக்ஷாய நமதாம் காமதேனவே. படைப்பு கடவுள் பிரம்மா சங்கு கர்ணனை அழைத்து விஷ்ணுவின் தசாவதார சங்கல்பத்தை கூறி அதற்கான மலர்களையும் கனிகளையும் பூமிக்கு சென்று தினமும் எடுத்து வர வேண்டியது உன் கடமை என்றார். பெருமாள் எடுக்கப் போகும் 10 அவதாரங்களை பிரம்மனுக்கு பிறகு காண கொடுத்து வைத்த பெரும்பேறு நமக்கு கிடைத்ததை நினைத்து மகிழ்ந்தான் சங்குகர்ணன். ஒரு நாளில் தசாவதார மூர்த்தங்களுக்கு பூஜை செய்ய ஆரம்பித்தார் பிரம்மதேவன். அவர் அருகில் பவ்யமாக நின்று மலர் தட்டினை எடுத்து நீட்டிக்கொண்டிருந்தான் சங்குகர்ணன். கிருதயுகத்தில் மகாவிஷ்ணு என்னென்ன அவதாரங்கள் எடுக்கிறாரோ அவற்றுக்கு சிறப்பாக பூஜை செய்து முடித்தார் பிரம்மா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரத்துக்கு பூஜை முடிந்தது. அடுத்து திரேதா யுகத்தின் அவதார புருஷனாக விளங்கப் போகும் ஸ்ரீராமச்சந்திரனுக்கு பூஜை. சங்குகர்ணன் வியப்போடு ஸ்ரீராமனை பார்த்து கொண்டிருந்தான். ஸ்ரீராமனுடைய அழகும் கம்பீரமும் சாந்தமும் மனித குலத்திற்கு எடுத்துக்காட்டாய் விளங்கப் போகிற தன்மையும் வீரமும் ஏகபத்தினி விரதமும் தந்தை தாய் சொல் கேட்டு நடந்த உத்தமனுமாய் வாழப்போகிற ஸ்ரீராம தரிசனத்தையும் மகாலட்சுமியான சீதாதேவியையும் கண்ணாரக் கண்டு ஆனந்தம் பொங்க பரவசத்துடன் தன்னை மறந்து நின்றான் சங்குகர்ணன். பூஜை ஆரம்பித்து விட்டதை உணராமல் மலர் தட்டை எடுத்து பிரம்மதேவனின் அருகே நிற்காமல் கண்களில் ஆனந்த பாஷ்யம் பெருக நின்று கொண்டிருந்த சங்குகர்ணனை பார்த்தார் பிரம்மதேவன். அவதாரங்களிலேயே மிக சிறந்த அவதாரமாக விளங்கப் போகும் ஸ்ரீராமனுடைய அழகிலே மெய்மறந்து நின்ற சங்குகர்ணன் எந்த அவதார மூர்த்தங்களைக் கண்டு மகிழ்ந்தாயோ அந்த அவதாரங்கள் வசிக்கப் போகும் பூமியிலேயே நீ பிறப்பாய். ஸ்ரீராம நாமத்தை பூமியில் பரப்பி கலியுகத்தில் நீ மீண்டும் சத்தியலோகம் வருவாய் என சாபம் பெற்றான். அந்த சங்கு கர்ணன் தான் பிரகலாதன் கிருதயுகம், பாக்லீக மகாராஜன் துவாபார யுகம், ஸ்ரீ வியாசராஜர் கலியுகம், ஸ்ரீ ராகவேந்திரர் கலியுகம். முதல் 3 பிறவிகள் வரை தான் யார் என்பது சங்குகர்ணனுக்கு தெரியவில்லை. வேங்கடநாதனின் எதிரே ஸ்ரீ சரஸ்வதி தேவி தோன்றி நீ யார் தெரியுமா, நீயே பிரகலாதன், நீயே ஸ்ரீ கிருஷ்ணரை துதித்த பாக்லீக மகாராஜன், நீயே கிருஷ்ண தேவராயரின் குலகுரு ஸ்ரீ வியாசராயன், இப்போது நீயே வேங்கடநாதன், இனி உன் பெயர் ஸ்ரீ ராகவேந்திரர், எனக்காக நீ பல நூல்களை எழுத வேண்டும், நீ சன்னியாசியாகி அதை செய்வாயாக என்று கூறி மறைந்தாள் கலைவாணி. ஜீவன் முக்தராகி மந்த்ராலயம் என்னும் ஊரில் உறைந்து இன்றும் பக்தர்களை காக்கிறார் ஸ்ரீ ராகவேந்திரர். 70 ஆண்டுகள் கர்ம சரீரத்துடனும் 300 ஆண்டுகள் பிருந்தாவனவாசியாய் இருந்தும் பின்னர் 700 ஆண்டுகள் நம்மோடு வாழ்ந்தும் நமக்கு நல்லொருள் புரிந்து கொண்டிருக்கிறார் அவர். இந்த 700 ஆண்டுகள் முடிந்ததும் அவர் மீண்டும் சங்குகர்ணனாய் பிரம்மலோகம் சென்று விடுவார் என்பது ஸ்ரீ ராகவேந்திர சரித்திரம் கூறும் பேருண்மை. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.